உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உங்களால ஒரு பேஷண்ட மானிட்டர் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. She needs a doctor supervision, you damn it! Hey! என்ன என்ன இங்கிலீஷ் என்ன? அவங்களுக்கு டாக்டர் தேவைன்னு சொல்றேன். அது தேவைப்படும் போது நாங்க கூப்பிட்டுக்குறோம். இப்ப நீ கிளம்பு போ. முடியாது, நான் அப்பதான் பாத்தே ஆகணும். நீ எதுக்கு பாக்கணும்? உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குல்ல, நான் போய் பாக்குறேன். இங்கதான் இருக்கியா? ஐயோ, உன்னதான் அங்கேயே வச்சு நானும் அண்ணனும் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டோம்ல. ஏடா, கொஞ்சமாவது சூடு சோறனா இருக்கா உனக்கு? சரி, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா அங்கேயே எங்கேயா நாண்டுகிட்டு தொங்கிருக்கணும். அதை விட்டு இங்கே வந்து கிளம்பிட்டு இருக்க. ஏய், அதை நீ சொல்ல முடியாது. எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் போய் பார்ப்பேன். எது ரைட்ஸ் இருக்கா? என்னடா விளையாடுறீல? ஆளாளுக்கு ரைட்ஸ் இருக்கு, மட்டும் இருக்குன்னு பேசிட்டு அந்த கிளவிக்கு என்னடா செஞ்சிருக்கீங்க நீங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்க நீங்களே தவிர அவங்களுக்குன்னு 1 ரூபா கொடுத்துருப்பீங்களா? பேசுனோம். ஏய் சக்தி, ஏய் உன்னதாண்டா, என்ன உனக்கு பாடம் நடத்தி கூட்டு வந்தாளா? இனிமே இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ வேற, நான் வேற. டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டின்னு சொன்ன, பார்த்தா அப்படி தெரியலப்பா. லுக், தட்ஸ் எ பர்சனல் மேட்டர். அத பத்தி பேச வேண்டிய அவசியம் இப்போ இல்ல. நான் இப்போ கேக்க வந்தது அப்பதாவ பார்க்கணும். முடியுமா முடியாதா? முடியாது. என்ன முடிவா போய் பாரு, போடி. வாடி பொடியெல்லாம் பேசினா அவ்வளவுதான் செருப்பு பிஞ்சிரும். நான் அங்க பாறியானா, இதுக்குள்ள நீ வராதங்கானா. அண்ணே, வீட்டு பொண்ணு பார்த்து எப்படி நான் கை நீட்டலாம்? ஏய், என்னடா வீட்டு பொண்ணு மாதிரி பேசுறவ? நீ வீட்டு பொண்ணு கை நீட்டி சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்க? வீட்டு பொம்பள மாதிரி பேசுறவ? இங்க பாறியானா, தின்னமா சொல்றே கேட்டுக்கோ. இதுக்குள்ள நீ வராதங்கானா. தயவு செஞ்சு உள்ள வராத. இந்த பிரச்சனை வேற, நீ வேற. வெளிய போயிரு, அவ்வளவுதான். வெளியக்கு இதுல இருந்து உள்ள வராறா? அண்ணே, இது நம்ம வீட்டு பிரச்சனை. சும்மா இருக்கணும்பா, சும்மா இருக்கணும். மீறி உள்ள என்ன கால என்ன சாப்பிட்டு இத பாரு, லோக்கல் போலீஸ் வக்கீல்ல இவங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா நீ? நேர்மையான சட்டம் என்னங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்ற, போடி. நீ உங்க அண்ணனும் ரோட்ல கூட நடக்க முடியாது. நடக்க முடியல, ஓடி போவே. உனக்கு என்ன? போ, ஷோ யூ. வா சக்தி, ஓடி. என்ன பண்ண முடியுமா பண்ணு, போ. ஓவரா குள்ளாக வா. நான் ஓடி திரும்ப சொல்லிட்டேன். இங்க இருந்து வாங்க. ஐ சார், தாக்கல. என்ன ராஜகம்? அப்ப ஆ பண்றதெல்லாம் ஒழுங்க விடு ஜெனனி. ஏய், உன் வாய் கிழிச்சிரவும் பாத்துக. என்ன போற பேசுற? சக்தி, சக்தி வா. வீட்டு பொம்பளைங்க மேல கை வச்சிட்டு இருக்கா, எப்படி நான் பார்த்து சும்மா இருக்க முடியும்? ஞானம் நில்லு, இனி கேட்க வேண்டியது நிறைய இருக்கு, கேப்போம். என்ன ஞானம், என்ன என்ன வீட்டு பொண்ணுங்கிற? வீட்டு பொண்ணு பேசுற மாதிரியா பேசுற? கூட பிறந்த தம்பி செருப்பு பிஞ்சிருமுங்கிற, உனக்கு கோவம் வரலையாப்பா? ரோசம் வரல? உனக்கு ரத்தம் சூடாகல? நம்மளை செருப்பு கட்டி அடிக்கவா வந்தா மெட்ராஸ்ல இருந்து? என்னப்பா நீ எல்லாம் ஒரு அண்ணன்? என்ன பண்ண என்ன கிடைக்கல சேர்க்கறது? ஏய், அவளை அடிச்சு வெளியே தூக்கி போடுற. வீட்டுக்குள்ள வந்து நிக்கப்படாத. இனி அவங்க ரெண்டு பேரும் உள்ள வரட்டும். இருக்கு, ஐயோ கொஞ்சம் பாருங்க. போ போ, சொல்லி வைய அவகிட்ட. போ போ, சரி வரோம். போ போ.
நேரு. சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க வேண்டாப்பா, கேப்போமே. யாரு என்ன வேணாலும் கத்திக்கிட்டு கிடக்கட்டும், கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம கேப்போம். என்னதான் தெரியல. ஆமா சார், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். குணசேகரன் வீட்டுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு போனீங்களே, கதிர்வேல். உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனா டக்குன்னு ஞாபகம் வரல. நவ் ஐ ரிமெம்பர். எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? அந்த மல்லவேட்டி மைனர் மாறிட்டானா இல்ல அதே மாதிரி தான் இருக்கானா? வர வர அவங்க பிஹேவியர் ரொம்ப மோசமா ஆயிடுச்சு மேம். அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போயிட்டு இருந்தேன். இப்போ உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட சொன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சுன்னு கிளியரா சொல்லுங்க. நீங்க ஏன் இத முன்னாடியே சொல்லல? I would have thrashed him. என்னப்பா இன்னும் நீ அதே மாதிரி தான் நின்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இல்ல மேம், அவர் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காரு. கதிர் தான் இவரையும் என்னையும் பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரு. நான் இதை லீகலா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். I have to file a complaint, மேம். அதை பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஜனனி. அந்த ஆள் இன்ஃப்ளூவென்ஷியல்ன்றதுனால சீனியர் ஆஃபீஸர் கிட்ட மூவ் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்லி பேசலாம். பட் இட் வில் டேக் டைம். நீங்கள் இமீடியட்டாக மூவ் பண்ணுறதா இருந்தால் கோட் டைரக்ஷன் வாங்கிடுங்க.